ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரோமீத்தேன் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன காரணம்னா, எல்எம்எஸ்ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரோமீத்தேனை வச்சு தான் ராமர் பிள்ளை பயோடீசல் ரெடி பண்ணுறாரு. ஐ மீன் பயோடீசலே அது இல்லை, அது நைட்ரஜன் மீத்தேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால நைட்ரோமீத்தேன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நைட்ரோமீத்தேன்னா என்ன அப்படின்னா CH3NO2ங்க. கார்பன் கூட மூணு ஹைட்ரஜனும் நைட்ரஜன் கூட ரெண்டு ஆக்சிஜனும் சேர்ந்தா இதான் நைட்ரோமீத்தேனுங்க. இந்த நைட்ரோமீத்தேனை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா, இப்ப வாட்டர் கூட எண்ணெய் கலந்துச்சு, ஐ மீன் தண்ணி கூட எண்ணெய் கலந்துச்சு அப்படின்னா அது தனியா சீக்கிரமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா அது என்ன அங்க என்ன யூஸ் பண்றான் அப்படின்னா நைட்ரோமீத்தேனை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் மீடியம், ஒரு ரெண்டு பொருள் வந்து ரியாக்ட் பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுதுன்னா அது பொறுமையா நடக்குதுன்னா அது வேகமா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அந்த நைட்ரோமீத்தேனை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளீனிங் சால்வெண்ட், ஏதாவது ஒரு பொருளை கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நைட்ரோமீத்தேனை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த நூல் நெய்யறதுக்கு தனித்தனியா ஒரு நூலையும் பிரிக்கணும், நல்லா ஷைனிங்கா இருக்கணும்னா அது கூட இந்த நைட்ரோமீத்தேனை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், இன்டர்னல் கம்பஷன்னா நார்மலா இப்ப நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இன்ஜின்ஸ் எல்லாமே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்றாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க, இந்த நைட்ரோ இன்ஜினை ரன் பண்றாங்க. என்ன மாதிரியான இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா, ரேஸ் கார்லாம் இருக்கு இல்லையா, ரேஸ் கார், நம்ம இப்போ நார்மலாக போகிற வெஹிக்கிளோட 4 மடங்கு 5 மடங்கு வேகம் அதிகமாக போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ரேஸ் கார்ஸ் எல்லாம் இந்த நைட்ரோமீத்தேனை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் மேக்ஸிமம் நைட்ரோமீத்தேன் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த நைட்ரோமீத்தேனோட டென்சிட்டியை வச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த எல்எம்இஎஸ்ல டென்சிட்டி வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாருன்னு, அதாவது நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இந்த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், அதாவது தண்ணியோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 997 kg/m³ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய், எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெயோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 925 kg/m³. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு தண்ணி மேல ஒரு தேங்காய் எண்ணெயை இப்போ ஊற்றணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மேலே மிதக்கும் ரைட்டா. ஏன் அப்படின்னா அதோட டென்சிட்டி கம்மி வாட்டரை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி 997, ஆனால் தேங்காயோட டென்சிட்டி 925, இதோட கம்மியாக இருக்கனால அது மேலே மிதக்குதுங்க. ஸோ இது ப்ரூஃப், ஓகேவா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன சின்ன வயசில் நெய், அதாவது வெண்ணெய் வந்து கடைவாங்க பார்த்துருக்கீங்களா, டென்சிட்டி கம்மியாக இருக்கனால வெண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும், கீழே வந்து அந்த மோர் அது மட்டும் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ங்க இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோமீத்தனோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1137ங்க. ஆனால் வாட்டரோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 997 kg/m³. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோமீத்தனை விட இது வந்து என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நைட்ரோமீத்தேன் மேலே இந்த வாட்டர் மிதக்குங்க, இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராமர் பிள்ளை அந்த பாட்டிலில் மேலே மட்டும் டிப் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வெளியில் எடுக்கிறாரு. எடுக்கும்போது என்ன ஆகுது, அது எரியல. இதுவே உள்ளார டிப் பண்ணியிருந்தாருன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும், எரிய ஆரம்பிச்சிருக்கும். எல்எம்இஎஸ் வந்து இதுதான் சொல்கிறாங்க, ஓகேவா, அவங்க சொல்கிறது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கணும், ஓகேவா. இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நைட்ரோமீத்தனுடைய 1 லிட்டர் விலை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 rupees விற்கிது, 1500 rupees விற்கிது. இப்போது இதை வச்சு அவர் பயோஃபியூவல் ஆர் பெட்ரோல் தயார் பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நார்மல் பெட்ரோலோட விலை 80 rupees விற்கிது இப்போ சென்னையில் அப்படின்னா, இது 1500 rupees போட்டு அவர் எதுக்கு ரெடி பண்ணுன்றது ஏன்குள்ளே வர்ற கொஸ்டின் ஒன்று, ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து 2 crores கிட்டத்தட்ட இந்த ஃபியூவலை அவர் வந்து விற்றுருக்காரு, மக்கள்கிட்ட விற்றுருக்காரு. அப்போது இவ்வளோ நஷ்டத்தில் 1500 rupees போட்டு அதை வாங்கி எதுக்கு 5 rupees கொடுக்குறோன்னு சொல்ல வராரு அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. கண்டிப்பாக வந்து ராமர் பில்ல இது வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காரா இந்த நைட்ரோமீத்தேனை, இல்லை வேற ஏதாவது ரியாக்ஷன் மீடியமாக கூட யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லை ஏதாவது கிளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் அதை வச்சு தான் அவர் அந்த பயோஃபியூல் ரெடி பண்ணுறாரா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியலங்க. எல்எம்இஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலையை பற்றி எதுவுமே சொல்லலை, என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஏன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500 எங்கே இருக்குது, பெட்ரோலோட விலை 80 rupees எங்கே இருக்குது, ஆனால் ராமர் பிள்ளை தர 5 rupees பெட்ரோல் எங்கே இருக்குது பாருங்கள், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக அவர் கலந்துருந்தார் அப்படின்னா எதுக்கு நஷ்டத்துக்காக இதை சொல்ல வரான்றது எனக்கு புரியல. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வெரைட்டி ட்ராக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.